பேராசிரியர் சீனிவாசன் அவர்களை அழைக்கிறேன். தனித்தன்மையால் தமிழ்நாடு இழந்ததே அதிகம் அப்படிங்கிற அந்த பார்வையை அவர் முன்வைக்கிறார். தமிழ்நாடு தனித்தன்மை உள்ள ஒரு மாநிலம். தமிழன் என்பவன் வேறு யாருடனும் ஒட்டமாட்டான், தனித்தன்மை உள்ளவன். தமிழன் என்றால் இந்திய தேசியத்திற்கு எதிராகவோ முரணாகவோ இல்லாவிட்டால் கூட உடன்பட்டு நிற்க மாட்டான் என்பது போன்ற பொருள்படும்படி பலர் பேசினார்கள். ஆனால் அதெல்லாம் தவறு என்பதை நிரூபிக்கிற மண் தான் இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்பாண்டி, சீமை என்பதை இங்கே நான் சொல்லிக்கிறேன். அது இந்த தென்பாண்டி, சீமை, தூத்துக்குடி, திருநெல்வேலி மண்ணை சார்ந்த ஒண்டி வீரனோ வாஞ்சிநாதனோ, வாவு சிதம்பரம் பிள்ளையோ வாவேசு ஐயரோ, சுப்பிரமணிய பாரதியோ சுப்பிரமணிய சிவாவோ, வீரன் சுந்தரலிங்கமோ வீரன் வெள்ளையத்தேவனோ, யாராக வேணாலும் இருக்கட்டும், வேலு நாச்சியாராக இருக்கட்டும், குயிலியாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்த இந்திய விடுதலைக்காக போரிட்டவர்களை தவிர தமிழ்நாட்டிற்கு மாத்திரம் போரிட்டவர்கள். குறிப்பாக மருது பாண்டியர்களை பற்றி சொல்லுகிறேன். 1801 ஜூன் 12 நாள் திருச்சி மலைக்கோட்டை நகரத்தில் ஜம்புத்தீவு பிரகடனம் என்று ஒன்று வெளியிடுகிறார்கள். அந்த ஜம்புத்தீவு பிரகடனத்தில் சிவகங்கை சீமைக்கு சுதந்திரம் வேண்டும் என்று கேட்கவில்லை, ஒட்டுமொத்த பாரதத்தை பற்றியும் பேசுகிறார்கள். இந்த வெள்ளையன் ஆட்சியை இங்கே ஏற்றுக்கொண்டிருப்பவன் தமிழன் அல்ல என்று பேசுகிறார்கள். மீசை வைத்துக் கொண்டு ஆண்மகனாக இங்கே பேசுகிற எவனும் ஒரு வெள்ளையன், கடைசி வெள்ளையன் இருப்பவரை விரட்டி அடிக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள் பருது பாண்டியர்கள். எனக்கெல்லாம் என்ன பெருமை தெரியுமா? தமிழனாக நான் இந்திய விடுதலைக்காக தியாகம் செய்த பரம்பரையை சார்ந்தவன் என்று நான் பெருமைப்படுகிறேன். தமிழ்நாட்டுக்குள்ள கும்முடி பூண்டியை தாண்டி குண்டுச்சட்டி ஓட்ட தெரியாதவர்கள் பேசுவதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் என்ன தெரியும் அவர்களுக்கு? இந்த நாயகன் படத்துல ஒரு வசனம் வரும், கிளைமேக்ஸ்ல ஒரு சின்ன பையன் வந்து கேட்பான், கமல்ஹாசனை பார்த்து கேட்பான், நாயகர் நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு. அந்த ஒரு கேள்வியிலே ஸ்டன் ஆயிடுவாரு. தமிழ்நாடு வளர்த்திருக்கிற தனித்தன்மை என்ன? இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேளுங்க, ஐயா தம்பி நீ திராவிடனா தமிழனான்னு கேளுங்க, பதிலே தெரியாது. இல்லாத திராவிட அடையாளத்தை இங்கே செயற்கையாக பொருத்தி நீங்கதான் திராவிட நாடு, திராவிடம், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகம் என்று தானே பேசுகிறோம். அப்புறம் ஏன் கலைஞரை பற்றி பேசும்போது தமிழ்நாடு தலைவர் என்று ஏயா பேசுறோம்? திராவிட தலைவர் பேச வேண்டியதானே. நீங்கள் சொல்லுகிற இந்த திராவிடத்தை கண்ணதாசன் ஆரம்பத்தில் அவன் திராவிட இயக்கத்தில் இருக்கும்போது ஒரு கவிதை எழுதுகிறான், இந்தியா முழுவதும் எவ்விடம் ஓர்வழி, எவ்வழி ஓரினம், எவ்வழி இந்தியா ஒன்றாகும், கன்னடம் தெலுங்கர் மலையாளம் தமிழர் ஒன்று சேர்ந்தால் திராவிடம் நன்றாகும் அப்படின்னு எழுதுற ஆரம்ப காலத்தில். அப்போ தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ் எல்லாம் சேர்ந்ததுதானே திராவிடம். இந்த திராவிட சித்தாந்தத்தை இன்னைக்கு ஆந்திராவில் ஏத்துக்கிறானா, கர்நாடகாவில் ஏத்துக்கிறானா, கேரளாவில் ஏற்றுக்கொள்கிறானா? இங்கே மாத்திரம் ஏன் திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம்? அங்கெல்லாம் அப்படி தெலுங்கு தேசம் தானே அங்கே இருக்குது. தமிழனுடைய தனித்தன்மையை நாம் எங்கே காண்பித்திருக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழன் தமிழ்நாட்டில் வாழ வேண்டும் என்பது மாத்திரம் நாம் நினைக்கக்கூடாது. தமிழன் இந்தியாவை ஆள பிறந்தவன் என்று நினைப்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏதோ தமிழ்நாட்டை சிறப்ப தமிழ இந்தியாவை ஆள தகுதி உள்ளவனாக இருக்கும் போது அதையே தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ததை மாத்திரம் சிறப்பாக சொல்ல வேண்டும். கல்வியில சிறந்ததான், கல்வி சிறந்த தமிழ்நாடு, உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னு என்றைக்கோ சுப்பிரமணிய பாரதி இந்த ஊருக்காரன் தான் நான் பாடி வச்சுட்டு போனேன் எட்டயபுரத்துல, கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு 1921 முன்னால பாடினான். அப்ப திமுகன்னு ஒரு கட்சியே பிறக்காத காலத்திற்கு முன்னாலே கல்வி சிறந்த தமிழ்நாடு. அதற்கு காரணம் என்ன சொல்றான்? கல்வி சிறந்த தமிழ்நாடு, உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னு சொல்றான். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல், பூமிதனிலே யாங்கனுமே கண்டதில்லைன்னு சொல்றானா இல்லையா? அப்போ எப்படிப்பட்ட முன்னோர்களை கொண்டு வாழ்ந்திருக்கிறோம்? அத்வைத தத்துவம் கொடுத்த சங்கரன் தமிழன் தான், பிறந்தது காலடி. விசிஷ்டாத்வைதம் கொடுத்த ராமானுஜர் தமிழன் தான். மிகப்பெரிய சித்தாந்தங்களை எல்லாம் கொடுத்தவர்கள் எல்லாம் தமிழர்கள் தான். தென்னாப்பிரிக்காவில அங்கே இருக்கக்கூடிய இந்திய மக்களின் விடுதலைக்காக மகாத்மா காந்தி போராடும் போது காந்தி கூட நின்றவர்கள் எல்லாம் குஜராத்திகள் அல்ல, அத்தனை பேரும் தமிழர்கள் என்பதை எங்க தெரியும். இதை நான் சொல்லலைங்க, மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறார். அவருடைய ஃபேர்வெல் பார்ட்டியில அவருக்கு கொடுக்கப்பட்ட அத்துணை பண முடிப்பையும் அவருக்கு கொடுக்கப்பட்ட நினைவு பரிசுகளையும் அங்க இருக்கிற தமிழர் சங்க தலைவர்களுக்கு கொடுத்து, இந்த தமிழர்கள் இல்லை என்றால் எனது போராட்டமே இல்லை, எல்லா புகழும் தமிழனுக்கு என்று சொல்லிட்டு இந்தியா வந்து சேர்ந்தார் காந்தி. விவேகானந்தர் வங்கத்தில் பிறந்தவர் தான், ஆனால் அவர் அடையாளம் கண்டது தமிழ்நாடு, அவர் அமெரிக்காவிற்கு அனுப்பி வைத்தது தமிழ்நாடு, அவருக்கு விவேகானந்தர் என்று பெயர் சூட்டியதே, விசிட்டிங் கார்டு அடிச்சு கொடுத்ததே தமிழ்நாடு, அமெரிக்கா சென்று அவர் கஷ்டப்பட்ட போது இங்கிருந்து நிதியுதவி அனுப்பியது தமிழ்நாடு, அவர் திரும்ப வந்து
அவர் வங்காளத்துக்கு செல்லவில்லை. 4 ஆண்டுகள் கழித்து இந்த தமிழகம் இல்லை என்றால் இந்த விவேகானந்தன் இல்லை என்று சொல்லி பாம்பனுக்கு வந்து சேதுபதி மகாராஜாவை தாங்க முதல்ல பார்த்தாரு. வங்காளத்திற்கு செல்லவில்லை. வங்கம் விவேகானந்தரை பெற்றெடுத்தது, தமிழ்நாடு தான் தத்தெடுத்தது என்பதை சொல்லுகிறேன். இன்னைக்கும் தமிழ்நாட்டில் இவ்வளவு பேசுறீங்களே, இது பெரியார் மண்ணு கலைஞர் மண்ணு பேசுறீங்கல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கல்வி நிறுவனங்கள் அண்ணா பேர்ல இருக்கு, பெரியார் பேர்ல இருக்கு, கலைஞர் பேர்ல இருக்குன்னு சொல்லுங்க. அரசு நிறுவனங்கள் இருக்கும், மக்கள் நடத்துகிற நிறுவனங்கள், மிக பெரும்பான்மையான நிறுவனங்கள் ஒருவர் பெயர்ல இருக்குன்னா சுவாமி விவேகானந்தர் பேர்ல தான் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில். தேசியம் தாங்க வாழ்க்கை மூச்சு. வளர்ச்சியை பத்தி இவ்வளவு பேசுறீங்க. 1951 இடஒதுக்கீடு வந்த போது அப்போது முதலமைச்சராக இருந்தது யார், திமுகவா? காங்கிரஸ் கட்சி தான் இருந்தது. காங்கிரசினுடைய பங்கை நான் முழுமையாக தேசியவாத காங்கிரஸை பாராட்டுகிறேன். இந்திய தேசிய காங்கிரஸ் அண்ணன் இருக்கிறது இத்தாலி காங்கிரஸ், நான் பாராட்டுகிறது இந்திய தேசிய காங்கிரஸ். ஆனால் அவருடைய முன்னோடி என்பதனால் அந்த பெருமை அவர் எடுத்துக்கொள்ள முடியும். இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது தேசியவாதம், தமிழ் பாடமொழியாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டது அவிநாசிலிங்கம் செட்டியார். காங்கிரஸ் ஆட்சியில கல்வி அமைச்சராக இருக்கும் போது அவிநாசிலிங்கம் செட்டியார் அவர்கள் கொண்டு வந்ததுதான் தமிழ் பாடமொழியாக இருக்கணும். தமிழ் கலை களஞ்சியம் உருவாக்கியவர் ஓமந்தூர் ஓ பி ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக இருக்கும் போதுதான் தமிழ் கலை களஞ்சியத்தை உருவாக்கினார். பாரதியாருடைய பாடல்கள் அப்போதுதான் தேசிய உடைமையாக்கப்பட்டது. இப்படி தமிழுக்கு தொண்டு செய்தவர்கள் இவர் சொல்லல, நான் தமிழுக்கு தொண்டு செய்த இன்னொருத்தரை சொல்றேன். கடவுள் வாழ்த்து அப்படின்னு இவ்வளவு நாளா பைத்தியகாரத்தனமா முட்டாள்தனமா பாடிக்கிட்டு இருந்தவெல்லாம் இன்னைக்கு அந்த இடத்துல எடுத்துவிட்டு தமிழ்தாய் வாழ்த்துன்னு பாட ஆரம்பிச்சிருக்கான். ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிக்கிட்டு இருந்தவன் இப்ப இன்னொரு முட்டாள்தனத்தை பண்றான். இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடு என்ன நீ கிழிக்க போறன்னு நான் கேட்கத்தான் விரும்புறேன். சொன்னவர் ஈவேரா, தமிழ்தாய் வாழ்த்து வேண்டாம் என்று சொன்னவர் ஈவேரா. தமிழ்தாய் வாழ்த்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்தாய் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அதனாலதான் எங்கள் பிரதமர் மோடி அவர்கள் ராணுவ வீரர்களை பார்க்கும் போது கூட சுப்பிரமணிய பாரதியாரின் பாட்டை தப்பு தப்பாகவாது வெள்ளி பனிமலை மீது உலாவுவோம் மேலே கடல் முழுதும் கப்பல் விடுப்போம்னு பாரதி பாடுனான் தமிழ் அப்படியே பாண்டார். தம்பி ஷானாஸ் பேசினார்ல, அவருக்கு 2 மொழிகள் தான் முக்கியமா. இந்தியாவில் 22 அட்டவணைப்படுத்தப்பட்ட மொழிகள் இருக்கும் போது 2 மொழிகள் அவர் சொல்றது இந்தியும் சமஸ்கிருதத்தையும் சொல்றார். இந்த கேள்வியை நீங்க எங்களை பார்த்து கேட்கக்கூடாது தம்பி, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரை பார்த்து நீங்க கேட்கணும். அரசியல் சாசன சபையில் பொது மொழியாக எது இருக்க வேண்டும் என்ற விவாதத்தின் போது இந்தியாவிலேயே ஒரே ஒரு மனிதர் சமஸ்கிருதம் இருக்க வேண்டும் என்று சொன்னார் அவர், அம்பேத்கர். ஆனால் ஒட்டுமொத்த சபையும் ஹிந்தி என்று பொதுமொழி ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த ஹிந்தியையும் ஏற்றுக்கொண்டு பொதுமொழியாக ஹிந்தி இருக்க வேண்டும் என்று சொன்னவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அதனால உங்க கேள்வியே இது ராங் நம்பர், நான் அம்பேத்கருக்கு அனுப்பிச்சிடுறேன். அது எப்படி கேட்டீல கேட்டுங்க. வளர்ச்சி என்றாலும் கூட இந்த தனித்தன்மையால் நாம் இழந்தது அதிகம். என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. காங்கிரஸ் ஆட்சியில தான் தமிழ்நாட்டில் எத்தனை அணைக்கட்டுகள் கட்டப்பட்டது, 67 அப்புறம் எத்தனை அணைக்கட்டுகள் கட்டப்பட்டது. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பிரதானமான தொழிற்சாலைகள் சொல்லுங்க, அது திருச்சி பெல்லா இருக்கலாம், சென்னை ஐஐடியா இருக்கலாம், தூத்துக்குடியில் இருக்கிற ஸ்பிக்கா இருக்கலாம், இங்க இருக்கிற ஹெவி வாட்டரா இருக்கலாம், இங்க இருக்கிற லிக்னு, இங்க இருக்கிற நிலக்கரி அதை பயன்படுத்தி பண்ற தெர்மல் பவரா இருக்கலாம், அத்தனையுமே எப்ப வந்தது? 67 முன்னால காமராஜர் என்ற ஒரு மகான் ஆட்சி பண்ணதுனால தப்பிச்சது. தொழில் துவங்குற முதலீடு எல்லாம் எத்தனை நிறுவனங்கள் தமிழ்நாட்டை காலி செய்து விட்டு ஆந்திராவுக்கு போறாங்க, நான் ஒரு பட்டியலை அடுத்த சுற்றில் தருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.